உழவர் சந்தை போயிட்டு காய் வாங்கிட்டு போவோம் வீட்டுக்கு. இது வந்து சின்ன உழவர் சந்தை, வாவசி ரோட்ல இருக்கு. இது வந்து விலைப்பட்டியல் போர்டு. சுரக்க முடியுமா? கிலோ 26. மூக்குள்ள தான் போடுங்க. போடலங்க. பிஞ்சா அரை கிலோ போடுங்க. பையிருக்கா? எவ்வளோ ரெண்டும்? 35. ஃபஸ்ட்டு உழவர் சந்தை உள்ளே என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு தான் அப்புறம் வந்து வாங்குவாங்க. அது வந்து பழக்கம். அம்மா திடீர்னு வந்துட்டு இருக்கப்ப ஃபோன் அடித்து வாங்கிட்டு வா காய்கறி அப்படின்ட்டாங்க. ஒன்றும் புரியலை என்ன வாங்குறதுன்னு. முட்டை கோசனா வாங்கிட்டு போகுமா? ஒரு பாதி 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 போதுமா? போடுங்க போடுங்க, இதில் ஒரு பாதி போடுங்க. எவ்வளோ? 24. சில்லறையாகவே இருக்குது. 25. உழவர் சந்தையில் தான் இந்த மாதிரி தனியாக ஒரு ரூபாயெல்லாம் கொடுப்பாங்க, சில்லற பேலன்ஸ்லாம். மற்ற இடத்துலலாம் சாக்லேட் தான் கொடுப்பாங்க. அம்மா பீக்கெங்காய் வாங்கிட்டு சொன்னாங்க. பீக்கெங்காய் பீக்கெங்காய் இருக்கா? பீக்கெங்காய் வந்து பிஞ்சாகும், அப்போ நல்லாயிருக்கும். பீக்கெங்காயில் தோலை என்ன பண்ணுவாங்க, சீவி நம்ம வீட்டில் தொகையில் அரைச்சிருவாங்க. இதுக்கு மேலே இதில் பிஞ்சா இல்லையே. ஒரு கிலோ? ஒரு கிலோ வேணாம். ஆ போதும். பை இருக்கு இல்லை? நீங்கள் தான் இன்னொரு பை தரணும். பத்தாது. பரங்கிக்காயா? எனக்கு என்ன காம்பினேஷனில் வாங்குறதுனே தெரில. இது என்னமோ வாங்கிட்டேன். முட்டைகோசு, பாவக்காய் கொடுங்க. மாம்பழம் வேண்டாம், மாம்பழம்லாம் நம்ம வீட்டில் இருக்கு. பரங்கிக்காய், பரங்கிக்காய் எவ்வளோ? ஒரு கீத்து கொடுங்க. 10 ரூபாய்க்கு. அவரைக்காய் கொடுங்க. அவ்வளோதான். காலையிலாம் அம்மாவே அழைச்சிட்டு வரோம். என்னதான் நம்ம வந்து காய்கறியெல்லாம் வாங்குறதுக்கு உழவர் சந்தையெல்லாம் வந்தாலும் அம்மா வந்து பார்த்து அந்த காம்போவும் வாங்குவாங்க. புளிக்குழம்புக்கு இது, சாம்பாருக்கு இது, அப்படிலாம் வாங்குவாங்க. அப்படிலாம் வாங்கினாதான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்குலாம் தெரியாது. பசலிக்கீரை எவ்வளோ? இதை வாங்கிட்டு போய் என்ன பண்ணலாம், அப்படியே வீட்டில் கீரையெல்லாம் ஆஞ்சிட்டு இந்த குச்சை குத்தி குத்தி வளைச்சோனாலே இது முளைச்சிரும். நம்ம ஃபார்மில் அவ்வளோதே இருந்துச்சு, என்னன்னு தெரில. க்ளீன் பண்ணப்போ எல்லாமே அழிஞ்சு போயிட்டு இதை கொண்டு போய் திருப்பி முளைக்க வைப்போம். ஓகே, பர்ச்சேஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு கிளம்புமா? பை.